யார் சொன்னா? உதயநிதி அவர் கார் வந்து கமலாலயம் வர்றதுக்கெல்லாம் அருகதை இல்லை. கமலாலயத்துக்கு கார் வரணும்னா அந்த காருக்கு ஒரு தரம் இருக்க வேண்டும். சும்மா வர்றவங்க போகிறவங்க காரெல்லாம் கமலாலயத்துக்கு நாங்கள் விடுறது கிடையாது. அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி ஒரு கார் வாங்கி அந்த மாதிரி அரசியல் அவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்காக சினிமா படத்தை நடிக்கிறத குறைச்சிட்டு மக்களுக்காக கீழே இறங்கி பணி செய்யும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கமலாலயத்துக்கு வருவதற்கு அருகதை இருக்கும். அதுவரை அந்த கார் கமலாலயம் பக்கம் வண்டி எடுத்தால் கூட சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் ஒரு வண்டி ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் படத்தில் லக்ஷ்மின்னு கார் பேர். சூப்பர் ஸ்டார் ஐயா ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணால் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகாது. கமலாலயம் பக்கம் வரணும்னு உதயநிதி அவர்கள் முயற்சி பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு ஒரு இது வேணும், ஒரு எத்திக்ஸ் வேணும். அந்த மாதிரி அரசியல் செய்யணும். கமலாலயத்துக்கு வர்றவங்கெல்லாம் சுயமாக இவங்க இங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், தனியாக பிறந்து அரசியல் செய்து மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பணியாளர். மூன்றாவது தலைமுறையாக ஐந்தாவது தலைமுறையாக எ பர்சன் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அவங்களுக்கெல்லாம் கமலாலயத்தில் இடமே கிடையாதுங்கம்மா.